Hi friends, welcome to Sandhya Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுங்க நாம பார்க்க போறோம். கிராமத சுவையில வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம்ங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா நீங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும். வரலட்சுமி ஸ்டைல்ல வந்து இந்த மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்ங்க. இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு மேல் தோல் எல்லாம் வந்து நீக்கி எடுத்துடலாங்க. இது நமக்கு தேவையில்லை. பாருங்க இது போல வந்து லைட்டா வந்து மேல் தோல் வந்து சீவி எடுத்துக்கலாம். பாருங்க இது போல நான் வந்து மேல் தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்களான்னா இந்த ஒரு மாங்காயே வந்து 40 ரூபாங்க. உங்க ஊர்ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. இப்ப இதை நம்ம சீவி எடுத்துக்கலாம். இது போல மெல்லிசமா வந்து சீவி எடுத்துக்கங்க. இது போல எல்லா மாங்காய் சீவி எடுத்துட்டு நாம பார்க்கலாம். பாருங்க இது போல நம்ம ஒரு மாங்காய் முழுவதுமா இது போல நம்ம சீவி எடுத்துக்கிட்டோம். இப்ப எப்படி வந்து மாங்காய் சாதம் சேர்த்துன்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். இப்ப நம்ம அடுப்புல தாங்க செய்ய போறோம். அதுக்கு ஒரு நான் கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்ப கடலை எண்ணெய் வந்து சேர்த்துடலாம். நீங்க எவ்வளவு சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல நீங்க எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பேர் அளவுக்கு நான் செய்ய போறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 5-6 வரமிளகாவை இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை வெள்ளை பூண்டு நச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் மிளகாலாம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம துருவி வச்சிருக்க மாங்காய வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட இந்த மாங்காய் வந்து நல்லா ஒட்டி வரணும். பாருங்க நல்லா வந்து இந்த மாங்காயே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சு வச்ச சாதம் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சாதம் வந்து சேர்த்துக்குங்க. இப்ப நம்ம இத வந்து உதிர்த்து விட்டுக்கலாம். பாருங்க நம்ம நல்லா வந்து கலாரி விட்டுக்கிட்டோம். இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம இது பேக் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து பசங்களுக்கு வந்து செய்து கொடுக்கற ஒரு ரெசிபி தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த மழை டைமுக்கு இது போல நீங்க மாங்காய் சாதம் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த மாங்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.